அவர்கள் உதவிகரமாக இருப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டிருக்கிறார்கள். மீன் வளம், மீனவர் நலன், கால்நடை துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் குர்வசி அமர்த்தராஜ் அவர்களே, சண்முகையா அவர்களே, மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் அவர்களே, கால்நடை துறை மண்டல இணை இயக்குனர் ராஜன் அவர்களே, உதவி இயக்குனர் ஆண்டனி சுரேஷ் அவர்களே, பஞ்சாயத்து தலைவர் பேச்சுத்தாய் அவர்களே, ஒன்றிய செயலாளர் ரவி அவர்களே, மாணவரணி துணை செயலாளர் உமரி சங்கர் அவர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர் பிரம்மசக்தி அவர்களே, ஜெகன் அவர்களே, இந்த கால்நடை சிறப்பு மருத்துவ முகாமிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அதிகாரிகளே, இந்த பகுதியை சார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கால்நடைக்கான சிறப்பு முகாம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒன்றாக அமைந்திட வேண்டும் என்பதற்காக அதிகமாக அக்கறை எடுத்துக்கொண்டு இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளும் அமைச்சர் அவர்களும் அதை வடிவமைத்திருக்கிறார்கள். அதற்கு என்னுடைய பாராட்டுக்களை வாழ்த்துக்களை அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய கால்நடைகளுக்கு எந்த அளவுக்கு அக்கறையோடு நாம் அவர்களுக்கு மருத்துவ வசதிகள், காப்பீடு, காப்பீடு என்று சொல்லும் பொழுது எந்த நோயும் வந்து விடாமல் அதை காப்பதற்கு தடுப்பூசிகள் போட வேண்டும், வருமுன் காக்கக்கூடிய விதமாக எதையெல்லாம் நாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்றெல்லாம் ஆய்ந்து அவர்கள் மருந்துகளை கொண்டு வந்து இங்கே உங்களுக்கெல்லாம் விளக்கி சொல்லக்கூடிய வகையிலே எடுத்து வைத்திருக்கிறார்கள். அதே போல கால்நடைகளுக்கான தீவனத்தை உற்பத்தி செய்வதற்கும் உங்களுக்கு அவர்கள் உதவிகரமாக இருப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் அரசாங்கம் முன்வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லா உதவிகளையும் மக்கள் பயன்படக்கூடிய வகையிலே பயன்பெற வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடிய இந்த உதவிகளை எல்லாம் நாமும் சரிவர பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்களிடம் நான் கோரிக்கை வைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்பதற்கு முன்னாலேயே உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய அமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம கால்நடைகளுக்கு எந்த வியாதியும் வந்துடக்கூடாது என்ற பாதுகாப்பு உணர்வோடு செயல்பட வேண்டும் என்று சொல்கிறோம். அதே நேரத்தில் நமக்கும் எதுவும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற பாதுகாப்பு உணர்வோடு இருக்க வேண்டும். அதில் கைத்தட்டவர் மாஸ்க் போட்டிருக்காரு, வேற யாரும் சரியா மாஸ்க் கூட போட மாட்டேங்கிறீங்க. இன்னும் கொரோனா போல அந்த எண்ணத்தை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். பாதுகாப்பாக நாம் இருக்க வேண்டும். ரொம்ப கூட்டம் சேர்றதும் தவறு. அதை தாண்டி முடிந்தவரை தயவு செய்து வெளியில வரும் பொழுது மாஸ்க் பயன்படுத்த வேண்டும். எல்லாரும் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என்பதை நம்ம நல்லா இருந்தாதான் நம்ம குடும்பத்தை பார்க்க முடியும் என்ற அந்த உணர்வோடு நாம் இருக்க வேண்டும். இப்பொழுது தமிழ்நாடு பாதுகாப்பான ஒரு மாநிலமாக இருக்கிறது. அதனால கோவிட் முழுசும் போயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை. முதலமைச்சர் மறுபடியும் சொல்லக்கூடிய கோரிக்கை, எல்லாரும் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும், பாதுகாப்போடு இருக்க வேண்டும், மாஸ்க் அணிய வேண்டும் என்பதுதான். அதனால நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடியவர்களுடைய பாதுகாப்பு, கால்நடைகளுடைய பாதுகாப்பு, இதிலெல்லாம் கவனம் செலுத்துவது போலவே நம்மையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள், வணக்கம். முடிச்சு
मिनिपायवसा सर सर कुछ तलवा अभिवृद्धि सर एमएलए मरकर सर।
முதல் பரிசு பெற்றவர் எஸ் ஆர் எஸ் உமன் சங்கர் அவர்கள் இரண்டாவது பரிசு ராமன் ராமசாமி குமார் முக்காடி.